முருங்கைக்காய் சேர்த்து மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அரை கிலோ மட்டன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு கப் தண்ணி மூடி போட்டு ஆறு விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டு நீளமாக கட் பண்ண வெங்காயம், பத்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கட் பண்ண தக்காளி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் இது கூட வேக வச்சிருக்க மட்டனையும் சேர்த்துடலாம். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, மூணு கப் தண்ணி ஊற்றி கடைசியாக கொத்தமல்லி தழையை அது மேலே தூவி மூடி வச்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துடலாம். ரெண்டு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் கழித்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விதை இதில் சேர்த்துடலாம். ஒரு கப் தண்ணியும் ஊற்றி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நமக்கு டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.